பால் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்னா வெமிசிலை சேமியா வந்து இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் வச்சுருக்கிறது வந்து வாங்கினது வந்து ரோஸ்டட் இந்த சேமியா, அதனால் வறுக்க தேவையில்லை. சாதாரண சேமியாவாக இருந்தால் கொஞ்சம் ஒரே ஒரு இது எண்ணெய் ஒரு ஒரு ட்ராப்பில் ரெண்டு ட்ராப் நெய் ஊற்றி அதை வந்து வறுத்து தான் செய்யணும். இது வந்து வறுத்ததுனால தேவையில்லை, அது அப்படியே இருக்குது. ஒரு டம்ளர் பால், சீனி, ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம், ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இது ஓரளவுக்கு சூடானோடனே பாலை ஊற்றி நல்லா காய்ச்சணும். இப்போது செய்து தான் பார்க்கலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் முந்திரி திராட்சை போட்டு வறுக்கிறோம். ஏலக்காவும் அதிலே போட்டுரும். இப்போ ஜீனி போட்டுக்கலாம். ஜீனி வந்து நம்ம ஒரு டம்ளர் பால்னா ஒரு டம்ளர் ஜீனி ஊற்றணும். எத்தனை டம்ளர் பாலோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜீனி ஊற்றணும். சில பேர் சுகர் டேஸ்ட் இல்லாமல் இது செய்வாங்க, கொஞ்சம் கம்மியாக அந்த உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு ஒரு நாலு கல், உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். சுவையான பால் பாயசம் ரெடி, செஞ்சு பாருங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சுவையான பால் பாயசம் ரெடி.